என்னது ஒரு கிளாஸில் தண்ணியை ஊற்றிட்டு மஞ்சப்பொடியை போட்டுட்டு சோப்பொடியை போட்டால் ரெட் கலரில் வந்துடுமா, லெமனை புளிஞ்சு விட்டால் அதே மஞ்சள் கலர் வந்துடுமா, வாங்க பார்ப்போம். அதாவது பார்த்திங்கன்னா எங்கள் மாமா குடிச்சிட்டு போட்ட கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு, அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிடணும், ஊற்றியாச்சு. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிடணும், இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கிடணும், மஞ்சத்தூள் போட்டாச்சு, நன்கு கலக்க வேண்டும், நன்கு கலக்கியாச்சு. அதுக்கப்புறம் சோப்பொடி, ஏரியல் சோப்பொடி, ஏரியல் சோப்பொடி போட்டோன்னா ரெட் கலரில் வந்துடுமா, ரெட் கலர்லேயும் வந்தாச்சு. மறுபடியும் அதே கலர் வர்றதுக்கு லெமன், லெமனை புரியணும், மஞ்சள் கலர் வருது, மஞ்சள் கலர் வந்துட்டு சக்சஸ்.